ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற அனிமையில பேர் இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் மேல் ஹீரோ எவருங்கிறோட அனிமையில பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக வந்து நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எபிசோட் நம்பர் 15 பார்க்க ஆரம்பிக்கலாம். போன எபிசோட்ல என்னதுன்னா, நம்ம ஹீரோவுக்கு உடம்புல பாய்சன் இருக்காங்க, நம்ம ஹீரோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூட்டு போகிறதுக்காக நம்ம பசின்னு தூக்கிட்டு போனாங்க. அதை பார்த்து நம்ம செகண்ட் சீனே கழுப்பானது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம ஜூனியர் பொண்ணுகிட்ட போய் நீ என்ன தூக்கிட்டு போ, எனக்கு அடிபட்ட மாதிரி ஃபீலிங் ஆகுது, என்ன தூக்கிட்டு போங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு இந்த சின்ன பொண்ணு நம்ம செகண்ட் சீனியை மொக்க பண்ணதுனால நம்ம செகண்ட் சீனை கடுப்பில் நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோவும் பஸ்ஸீனியும் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. நம்ம ஹீரோவை நம்ம பஸ்ஸீனியை தூக்கிட்டு போயிருக்கிறதுனால நம்ம பஸ்ஸீனியருக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம எதுவுமே மூஞ்சில் காட்டுக்காத மாதிரி நம்ம ஹீரோ லைட்டாக லுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருக்காங்க. அது தெரிஞ்சுக்கிட்டே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு புரியுது உங்களால் என்ன தூக்க முடியாது, ரொம்ப வெயிட்டாக இருக்கேன்னு. உங்களால் முடியலன்னு என்ன இறக்கி விட்டுருங்க சீனியர், அவங்க ஹார்ட் பீட்டில் வேகமாக அடிக்கிறது கூட எனக்கு தெரியுது சீனியருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு எந்த பதிலுமே நம்ம பஸ்ஸீனியை பதிலே சொல்லுங்க. அப்படியே நேராக போய் அப்படியே ஒரு கல் மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஹீரோ படுக்க வச்சிருக்கப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சரியான முட்டாளாக இருக்க, நெக்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய கிறுக்குத்தனம்லாம் பண்ணிகிட்ருக்காரு, பாய்ஸன் அவன் உடம்புல ஏற்றிக்கணும் ஒன்றுமே அவசியமே இல்லை, நானே அவளை காப்பாற்றிருப்பேன், நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்க, இப்பெல்லாம் பண்ணால் உன் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிரும், இந்த வாட்டி பண்ணாமல் அடுத்த வாட்டி பண்ணாமல் எதாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் ஒரு மெடிக்கல் டேப்லெட் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதை நம்ம ஹீரோ வாங்கினதுக்கப்புறம் அதை சாப்பிட்டுட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு இது மாதிரி பண்ணால் எனக்கு பிடிக்கலண்ணா, இருந்தாலும் எனக்கு அந்த இடத்துல அதை வலி தெரியல சீனியங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல படுத்து அவன் ஹீரோ வந்து நான் அவன் ஹீலிங் ப்ராசஸை வந்து அவன் தூக்கத்துலேயே வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம பசினியும் அந்த இடத்துல உட்காந்து நம்ம ஹீரோவுக்கு எப்போ ஏதாவது ப்ராப்ளம் வருமான்னு சொல்லிட்டு பயந்துட்டு அங்கேயே இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப கைண்டாக இருக்கீங்க சீனியருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம பசினியை ரிப்ளேவே பண்ணாமல் அவங்க மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப இம்பாரசிங்காக இருக்குங்க இந்த மூமெண்ட்டில். அதுக்கப்புறமா டைமும் ஓடிக்கிட்டே இருக்குங்க, காலையில் ஆயிடுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கண்ணை தொடர்ந்து பார்க்கும்போது என்ன பார்க்குறாங்கன்னா, நம்ம பசினியை தான் பார்க்குறாங்க. அவங்க மானா போகிற அப்படின்ட்டு அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணிட்டுருக்காங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ எந்திரிச்சல் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம பசின்னு என்ன சொல்கிறான், நீ எப்படி இருக்கங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறனா, நான் இப்போ ஆல்மோஸ்ட் ரெக்வயர் ஆகிட்டேன் சீனியருங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து போஸ்ட் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதான் பார்த்து நம்ம ஹீரோ இவ்வளோ அழகாக இருக்காங்களேங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க நம்ம ஹீரோ. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, சாப்பாடு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ஹீரோவுக்காக நம்ம பசினியரை. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ எனக்காக சாப்பாடு ரெடி பண்ணதுக்கப்புறம் டேங்க் சீனியருங்கிற மாதிரி சொல்லிட்டே வந்து நம்ம ஹீரோ வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ முடிஞ்சளவுக்கு வேக வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இப்போ தான் நம்ம ஹெல்த் ரெக்குவரை இருக்கு, அதனால் வேக வேகமாக சாப்பிட்டுட்டே இருக்காங்க நம்ம ஹீரோ. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒன்று கேள்வி கேட்குறாங்க நம்ம பசினியரை பார்த்து. என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம ஹீரோ நீங்கள் எதுக்காக ஸ்பில்லிட் டேப்லெட்டை வந்து நம்ம ஜூனியர் பொண்ணுக்கு தெரில, அது தண்டினா அவ்வளோ ரெக்குவர் ஆகிருப்பாளங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம பசின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, அது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை, அவளோட உடம்புல சின்ன பொண்ணுங்கிறதுனால அவளோட இந்த வைரிக்கல் ஸ்பில்லிட் டேப்லெட்லாம் வேலைக்கே ஆக மாட்டேங்குது, அவள் உடம்புல யாரோ பாய்சனை இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிறதுனால நாங்கள் அவளை ரெக்கவர் பண்ண நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனால் இதுக்கு இந்த வைரிக்கல் ஸ்பில்லிட் டேப்லெட் ஒர்க்காக இல்லை, ஆனால் உனக்கு ஒர்க்காக இருக்குன்னா இது வேறு வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம இதை நான் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டோ சீனியன்னு சொல்லிட்டு மூஞ்சிலலாம் வந்து ஒட்டிகிட்ருக்காருங்க சாப்பிட்டதுலாம். அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம பசின்னு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கச்சி மாதிரி எடுக்கிறாங்க, எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோவுக்கு பக்கத்தில் வந்து அப்படியே அதை தொடச்சி விட்றாங்க. நம்ம ஹீரோவுக்கும் ஒரு மாதிரியாக தான் அந்த இடத்துல இருக்குது, இருந்தாலும் எதுவுமே சொல்லாமல் நம்ம ஹீரோவும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க நம்ம பசினியரையே. அப்போ நம்ம பசின் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு ஒழுங்காக சாப்பிட கூட தெரியாதாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சீனியருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல திடீர்னு வந்து நம்ம செகண்ட் சீனியர் ஜூனியர் பண்ணுறாங்க அந்த இடத்துக்கு வந்ததுனால. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம செகண்ட் சீன் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஏதோ தப்பான வழிக்கு வந்திருக்கோம், வா போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஜூனியர் பொண்ணை இழுத்துட்டு வேறு வழிக்கு கூப்பிட்டு போகிறாருங்க. கூப்பிட்டு போயிட்டு அதே இடத்துக்கு திரும்பி வராருங்க. வந்ததுக்கப்புறம் திரும்பி நம்ம தப்பான வழிக்கு வந்துட்டோம் போல இருக்கு, இங்கே நடக்கிறதுலாம் உண்மை இல்லை உண்மை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம செகண்ட் சீனியர் திரும்பி திரும்பி அந்த இடத்துக்கே வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டயர்டானதுக்கப்புறம் நம்ம ஜூனியர் பண்ண என்ன சொல்கிறேன்னா, நீ தெரியாத முட்டால் சீனியராக இருக்க, எத்தனை வாட்டி வந்தாலும் இதான் நடக்க போகுது, ஏன்னா இதான் லீகாலிட்டி, உண்மையில அங்கெல்லாம் நடக்கிறது எல்லாமே உண்மைதாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம செகண்ட் சீன் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு வாட்டி கூட இது மாதிரி நடந்ததே இல்லை தெரியுமா, எத்தனை வாட்டி நான் செகண்ட் சீனியரை வந்து எத்தனை வாட்டி நான் பசினியர் சாப்பிட கூப்பிட்டு போயிருக்கேன், எத்தனை வாட்டி என் மூஞ்சிலெல்லாம் ஒட்டியிருக்கு, ஒரு வாட்டி கூட அவங்க எனக்கு தொடச்ச உள்ளங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உட்காந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காருங்க நம்ம செகண்ட் சீனியர். அதுக்கப்புறமா பசினியரும் ஹீரோவும் என்ன பண்ணிட்டுருக்காங்கிற காட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து நம்ம பசினியர் தொடச்சி விட்டுருக்கோம்போது நம்ம ஹீரோ என்ன சொல்லிடுறோன்னா, நானே தொடச்சிருக்கிற சீனியர் எனக்கு கொஞ்சம் எம்பாரிசிங்காக இருக்குது சீனியருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை சொன்னதுக்கப்புறம் அந்த கட்சிப்பை நம்ம ஹீரோ வாங்கிடுறாங்க, வாங்கி அவனே தொடச்சிக்கிறாங்க.
அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம பசிங்க எதுவுமே சொல்ல முடியாமல் திரும்பி அதே இடத்துக்கு போய் உட்காந்துடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சுங்க. இதுக்கு அடுத்த எபிசோட் 16th எபிசோட அவைலபிளாக இருக்கும், அதையும் பார்க்க மறந்துடுறீங்க. இது வரையும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக எபிசோட் நல்லா இருந்தால் நல்லா இல்லைன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ண மறந்துடுறீங்க.